திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி தனது தேனிசை குரலால் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல இந்திய மொழிகளில் தனது தேனிசை குரலால் ரசிகர்களின் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்தவர். திரை இசையில் அவர் தொடாத சிகரங்களே இல்லை என சொல்லலாம். படங்களுக்கும் இசையும் அமைத்திருக்கிறார். அவரது குரலைப் போலவே அவரும் மிகவும் இனிமையானவர். அனைவரிடமும் எளிமையாக பழகக்கூடியவர். திரைப்பட உலகில் மட்டுமல்ல, அதை தாண்டி பலரிடமும் அவருக்கு நட்பு வட்டாரம் இருந்தது. இன்றும் பலரது வீட்டில் அவரது பாடல்கள் தான் தாளாட்டாய் ஒலிக்கின்றன. காதலாகட்டும், சோகமாகட்டும், சந்தோஷமாகட்டும், எல்லாவற்றுக்கும் அவரது குரலில் பாடல்கள் இருக்கின்றன. தன் இசையால் அனைவரையும் கட்டி போட்ட திரு எஸ்பிபி தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்டரில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வெண்டிலேட்டரும் எக்மோ எனப்படும் எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷனும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவர் சீக்கிரமே பரிபூரணமாக குணமடைந்து மீண்டும் தமிழ் திரையுலகில் இனிய குரலால் பாடி ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எல்லாருடைய ஆசையும் விருப்பம். அதற்காகவே சினிமா பிரபலங்கள் அனைவரும், அவரது நலம் விரும்பிகள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதாவது 20/8/2020 வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 6:05 வரை அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் திரு எஸ்பிபி சீக்கிரம் பரிபூரண நலமடைந்து வீடு திரும்ப வேண்டும், மென்மேலும் பல பாடல்களை பாட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டு பிரார்த்தனை. திரு ஏஆர் முருகதாஸ் டைரக்டர் அவர்கள் தனது ட்விட்டரில், சிறு வயதிலிருந்து அவரது பாடல்களை கேட்டுதான் வளர்ந்து வந்திருக்கிறேன், அனைவரும் அவரது பூரண நலமடைய கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆக்டர் கார்த்தி அவர்களும் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூட்டு பிரார்த்தனைக்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் பார்த்திபன் அவர்களும் தனது ட்விட்டரில் கூட்டு பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அதில் அந்த ஒரு நிமிடம் மட்டும் உலகமே ஒரு புள்ளி நோக்கி, இசை உலகின் பெரும் புள்ளி நோக்கி அவர் மீண்டு வந்து நாம் மீண்டு வர இயலா மகிழ்ச்சியில் ஆழ்த்த நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என கூறி அனைவரையும் கூட்டு பிரார்த்தனைக்கு அழைத்துள்ளார். திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு திரு எஸ்பிபி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இவர்கள் மட்டுமல்லாது திரையுலகின் ஜாம்பவான்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் பாரதிராஜா, வைரமுத்து, இதுபோல பல பிரபலங்கள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழி பிரபலங்களும் அவருக்காக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட உள்ளனர். நம் அனைவரின் உள்ளம் கவர்ந்த திரு எஸ்பிபி அவர்கள் பூரண குணமடைந்து மீண்டும் தமிழ் உலகில், தமிழ் திரைப்பட உலகில் பாட வர வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனையின் நோக்கம். உங்களால் முடிந்த அளவு இதனை ஷேர் செய்து அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டுகிறோம். நன்றி.